நார்மலாக பீப்புள்ஸ் பார்க்கும்போதே ஒரு மேக்கப்பாக இவங்களுக்கு கண்ணு நல்லாயிருக்கு, இந்த மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும், இவங்க நோஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருமா? ஐயோ அது உண்மையாக, அது என்னமோ ஊறி போயிடுச்சான்னு தெரியல. ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ராவல் பண்ணாலும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மஸ்கட்டில் இருக்கப்ப நாங்கள் போவோம் எல்லாருமே ஃபேமிலி கெட் டுகெதர் டைமில், அப்போ கூட ஷாப்பிங் பண்ணாமல் கொஞ்சம் ஒதுக்கி வை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் வந்து அந்த மேக்கப் பற்றி தான் யோசிக்கும். ஐயோ இவங்க ஸ்கின்னு நல்லாயிருக்கு, இந்த ஹேர் வச்சுருந்தா நல்லா இருக்குமே, அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணால் இந்த கண்ணுக்கு வந்து இப்படி லைனர் போட்டிருந்தா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு வெறும் லிப் கிளாஸ் போட்டுக்கலாம்ல அழகாக இருக்குது, ஏன் போய் இவங்க டார்க்காக இருக்கணும். சிலது வந்து ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவங்கன்னா நான் சொல்லுவேன் இது மாதிரி இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ட்ரை பண்ணுங்கள், பயப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. சில பேர் ஐயோ வேண்டாம் வம்பே வேணாம் இல்லாட்டி திருப்பி நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி தோணும். அது கண்டிப்பாக எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, சில பேர் ஆர்டிஸ்டாக இது இருக்காங்களா ஃபேஷன் டிசைனராக இருக்கப்ப போனீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கை வந்து தோட்டுறதுக்கு தோணும், புது ஃபேப்ரிக் இருக்கே இதென்ன டிசைன் இருக்கே எடுத்து எடுத்து பார்ப்பாங்க போட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா ஊறிடுது போல. நம்ம அந்த மேக்கப்ங்கிறது ஊறி ரத்தத்திலேயே ஊறி இருக்கு அந்த மாதிரி. இப்போ நீங்க நிறைய கண்ட்ரீஸ்ல மேக்கப் பண்ணிருப்பீங்க, நிறைய ரிலிஜியன் பீப்புள்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டோன்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஸ்டேட்ல வந்து நல்லா இருக்கு இது ஸ்கின் டோன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேரியேஷன்ஸ் பாக்குறீங்களா? எனக்கு வந்து நம்ம இந்தியாக்குள்ள நேஷனல் பாத்தீங்கன்னா கேரளா அவங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க கேர்லி ஹேர் ஹேண்டில் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை, அதுக்கு தகுந்தப்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு அழகா செட்டில் ஆயிடும். அதே மாதிரி ஸ்கின்னு பாத்தீங்கன்னா நார்த்ல பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டாலே அப்படியே அப்படியே பிளெண்ட் ஆயிரும், டஸ்கி ஸ்கின் நம்மளோட ஃபேவரட், அது வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும், மேக்கப்பும் ஹைலைட் ஆகும். இப்போ டஸ்கி ஸ்கின்னுக்கு தான் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது இப்போ, ஸோ அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்நேஷ்னல்னு பார்த்தீங்கன்னா கொரியன்ஸோட ஸ்கின் நல்லாயிருக்கும், ஆனால் கண்ணு வந்து கிரியேட் பண்ணோம் அவங்களுக்கு, க்ரீஸ் லைன் இருக்காது, அவங்களுக்கு வந்து அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக, ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராகவே க்ரீஸ் லைனில் பண்ணிட்டு அது பண்ணாதவங்களுக்கு பண்ணுறப்ப ரொம்ப வித்தியாசமாக அது எடுத்து பார்த்து. அதே மாதிரி ஆஃப்ரோ பிரெய்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து லண்டன்ல கத்துக்கிறப்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இவ்வளவு மைனூட் வர்க் அது ஸ்பீடா பிராக்டிஸ் பண்ணி 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 பண்றது அது ரொம்ப அழகா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்ச ஹேர் ஸ்டைல்னா அது ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் பத்தி பேசுனீங்க, மாடலிங் இண்டஸ்ட்ரி பத்தி மேக்கப் பத்தி நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க. ஃபைனலா வந்து எங்க வியூவர்ஸ்க்காக ஒரு மேக்கப் டிப்ஸ் இது பண்ணுங்க, மேக்கப்க்கு ஒரு பேசிக்கா இந்த விஷயம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மூஸ் ஃபவுண்டேஷன் கிடைக்குது, அது என்னன்னா மூஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஈஸி அப்ளிகேஷன், ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரஷ்ல அப்ளை பண்ணிட்டு ஸ்பாஞ்சில் வந்து நீங்க ஃபுல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா மேட் ஆயிடும், அப்படியே நேச்சுரலா குவிக்கா ரெடி ஆயிடலாம், ரொம்ப கஷ்டப்படாம இமீடியட்டா வந்து ரிசல்ட் கிடைக்கும், அது வந்து அவங்க ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க வந்து ஃபாஸ்ட் லைஃப்ல உட்காந்து லேயர் லேயரா நம்ம போடுறதோட ஜஸ்ட் ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி மூஸ் ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம்னா அதுக்கு வந்து என்னன்னா வெட் அண்ட் ட்ரை ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, அது ஈஸியாக இருக்குது இப்போ அப்ளை.